சினி அப்டேட், சொசைட்டி இஷ்யூஸ் மற்றும் பல தகவல்கள் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜா புயல் மற்றும் அதன் பாதிப்புகள் தமிழகத்தில் எப்படி இருந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காஜா புயல் யானை பலம் கொண்ட புயல். மக்கள் இது ரொம்ப அசாதாரணமாக நினச்சாங்க. ஆனால் வானிலை மையம் அறிக்கை சொன்ன மாதிரியே இந்த புயல் 165 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம முக்கியமாக ஒரு 7 மாவட்டங்கள், தமிழ்நாட்டோட முக்கியமான 7 விவசாய மாவட்டங்களை ரொம்பவே இது பாதிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் இந்த மாவட்டங்களில் கீழே இருக்க குக்கிராமங்கள் இன்னும் நிறையா இந்த இடத்துல விவசாய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்க மக்கள் 45க்கும் மேலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே 700 பேர் அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அதே மாதிரி 56,000 பேர் அவங்களோட உடைமைகளை இழந்திருக்காங்க. இதற்கு அரசு 493 மெடிக்கல் ரிலீஃப் கேம்ப் போட்டிருக்காங்க. 372 இன்னும் நிறையா விரைவுப்படை அந்த மாதிரி நிறையா இன்னும் அரசு மக்களுக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அரசுக்கு. அதே மாதிரி 1.5 லட்சத்துக்கும் மேலே மரங்கள் சாயப்பட்டிருக்கு. இன்னும் நிறையா சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை இளைஞர்களாக நாமளும் இந்த இதில் ஈடுபட்டால் மட்டுமே இதை சீக்கிரமாக சீரமைக்க முடியும். ஸோ நாம் எல்லாருமே கை கோர்த்து சென்னை வெள்ளத்துக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணமோ அதே மாதிரி இவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நிறையா நியூஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வெள்ளத்துக்கு கை கொடுத்த நாம் ஏன் இதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படி தான் நிறையா நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் உடச்சி நம்ம திருப்பி பழைய மாதிரி சென்னை வெள்ளத்துக்கு உதவுன மாதிரி இதுக்கும் நம்ம உதவி மக்கள் எல்லாத்தையும் பழைய நிலைமை கொண்டு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா இதுதான் நம்ம ஃப்யூச்சர், நம்மளோட ஃப்யூச்சரை கண்டிப்பாக இதாக நிர்ணயிக்கும். ஏன்னா சாப்பாடு தான் நிர்ணயிக்க போகுது. அந்த சாப்பாடுக்கு முக்கியமான 7 மாவட்டங்கள் தான் இப்போ ரொம்பவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாம் தான் அந்த 7 மாவட்டங்களுக்கு உதவணும் அப்படி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். எல்லாருக்குமே டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்போம், காக்க கரம் கொடுங்க. தமிழக அரசுக்கு நம்ம நன்றி குறியாகணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இன்னும் 10 லட்சம், 50,000, 25,000 நிறைய நிதியுதவி இழந்த குடும்பங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு சிறுவர்கள், இது எங்கள் ஊரில் இருக்க ஒரு சிறிய தொண்டு நிறுவனம். இவங்க அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் உதவுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி உதவுங்க. நன்றி.